கூடாது அதிசய பாம்பை காட்டறேன்னு ஒருமுள பாம்பை காட்டறேன் என்ன சாமி இது ஒருமுள பாம்பு தானேன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க இது 300 வருஷத்து பாம்பு சாமி என் பாட்டன் முப்பாட்டன் காலத்துல உள்ளது இது 6 அடி பாம்பா இருந்தது வருஷம் ஏற ஏற ஒரு முளம் ஆயிடுது இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் ஆயிடுதுனா இது ஒரு சாண ஆயிடும் ஆனா ரெக்க முளைச்சது அந்த நேரத்துல நாகரத்னத்தை கக்கற சக்தி வந்தது அப்படியா இது எப்படி நாகரத்ன கல்ல கக்கும் என்ன சாமி இப்படி சொல்லிட்டேன் நல்ல பாம்பு வாழும் தெய்வம்னு சொல்வாங்க சாமி இது வரைக்கும் இது யாரையுமே கடிச்சதுல சாமி லபார் சாமி இதுதான் சாமி அந்த நச்சுப்பை ஆனா அத்தனை விஷம் சாமி இது இப்படியே தீட்டுப்படாம இருந்தா அந்த விஷம் பின்னால நாகரத்னமா மாறிடும் சாமி உண்மையாவா உண்மைதான் சாமி அப்படிப்பட்ட சக்திய இந்த பாம்புக்கு சாமி கொடுத்திருக்கான் சாமி ஆனா சாமி இந்த பாம்பு தன்னுடைய வாழ்நாளில யாரையாவது ஒரு நாளைக்கு தீண்டிட்டுதுன்னா அப்புறம் அந்த நச்சுப்பையில இருக்கக்கூடிய விஷத்துக்கு நாகரத்னமா மாறப்படும் சாமி அதனாலதான் சாமி பாட்டம் பாட்டம் காலத்துல இருந்து தலைமுறை தத்துமா இத பெட்டிக்குள்ள போட்டு பாதுகாத்து வரும் என்னப்பா நம்பவே முடியலையே நம்பிக்கை தானே சாமி இந்த உலகத்துல முக்கியம் நாளைக்கு உயிரோட இருக்க போறோம்னு நினைச்சு தானே சாமி மனுஷன் நம்பிக்கையில இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறான் அது மட்டும் இல்ல சாமி இந்த நாகரத்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உலகத்தையே காணிக்கையா கொடுத்தா கூட ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க சாமி ஏறக்குறைய அந்த நாகரத்னத்துடைய சக்தி வரணும்னு நினைச்சா ஒரு வழி இருக்கு அதுக்கு இந்த சேட்டையா நினைச்சா முடியும் என்னப்பா எப்படி உங்ககிட்ட இருக்கிற ஒரு சாதி வைரத்தை என் கையில கொடுத்தேன்னா அதை இந்த பாம்பு விஷப்பைக்குள்ள இந்த அமாவாசை அன்னைக்கு வச்சு தச்சிருவேன் வர அமாவாசைக்கு அதை பிரிச்சு எடுத்தேன்னா அந்த நாகரத்னத்துக்குள்ள சக்தி எல்லாம் இந்த வைரக்கல்லுக்கு வந்துடும் அந்த வைரக்கல்ல எடுத்து உன் கையில மோதிரம் செஞ்சு போட்டுக்கிட்டேன்னா நீ தொட்டதெல்லாம் தொடங்கும் உன் கைப்பட்டதெல்லாம் விளங்கு சாமி உண்மையாவா ஆமா சாமி நான் கும்பிடுற நாகாத்த சத்தியமா சாமி சொல்றேன் ஆனா ஒண்ணு சாமி நான் உனக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டா நீ வள்ளுசா எனக்கு 1000 கொடுத்துடணும் சாமி ஓ 1000 ரூபா என்ன சாமி அப்படி சொல்லிட்ட உன்ன கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எனக்கு 1000 கொடுக்கூடாது சாமி என்ன சாமி எனக்கு வேண்டியது இல்ல சாமி எனக்கு ஒரு வயசு வந்த பொண்ணு இருக்கு சாமி அது கண்ணால வச்சிருக்கிறேன் அதுக்கு ஏன் சாதி இல்லையா திருப்பரங்குன்றத்துல ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன் சாமி அந்த மாப்பிள்ள பையன் அந்த பொண்ணுக்காக வருஷம் அம்பலாம் கேக்குறான் சாமி அதனாலதான் சாமி 1000 கேக்குறேன் உங்ககிட்ட ரொம்ப ராசர பண்றாரு அது சரிப்பா ரூபா பத்தி ஒண்ணும் இல்லே நம்மளுக்கு கொடுக்குது ஆனா 10000 ரூபாய் விலை உள்ள வைரக்கல்ல நம்மள நம்பி நம்ம எப்படி கொடுக்குது என்ன சாமி இப்படி சொல்லிட்ட நான் 7 தான் சாமி ஆனா ஏமாத்துக்காரன் இல்ல சாமி சாமி ஆண்டவன் எல்லாத்துக்கும் உருவம் படைச்சிட்டானே சத்தியத்துக்கு மட்டும் உருவம் படைக்கிறேன்னு நினைச்சியா சாமி அதான் சாமி இந்த பாம்போட உருவம் அதனாலதான் சாமி நம்ம விட அதிகமான பாம்பு இருந்தாலும் எல்லாருமே பாம்பு கடிச்சு சாகுறது இல்ல சாமி விதி முடிஞ்சவன் அக்கிரமம் பண்ணவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் இவங்கதான் சாமி பாம்பு கடிக்கும் அது அனாவசியமா யாரையுமே தீண்டாது அதனாலதான் சிவசாமி தன்னுடைய கழுத்திலையும் முருகன் சாமி தன்னுடைய காலையும் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை வச்சு நாங்க பிழப்பு நடத்துறவங்க சாமி நாங்க ஏமாத்தவே மாட்டோம் இருங்க கர்த்தா அது ஒண்ணும் பண்ணாது அத தீண்டவங்களை தான் தீண்டும் இது சாதாரண பாம்பு இல்ல சாமி நம்ம அம்மன் கோயில் புத்து இருக்கு பாருங்க அதுல இருந்து இங்க வந்து வளருது சாமி எனக்கு மகனுக்கு மகனாகவும் தெய்வத்துக்கு தெய்வமாகவும் வளருது சாமி இவன் மேல ஆணையாசுக்கிற வைரத்தை நான் மட்டும் இல்ல சாமி வேற எவை எடுத்தாலும் சரி அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கடிச்சு கொண்டு சாமி இது இவன் மேல சக்தி நம்மள உன்னை நம்புது இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஜாதி வைரக்கல் நம்மள் உனக்கு கொடுக்குது நம்மள் போயிட்டு வராங்க போயிட்டு வரான்